வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுஷ்மிதா பியூட்டி டிப்ஸ் சுஜிங்க. நம்ம சேனலில் ஃபெஸ்டிவல் விளாக் வந்து இப்போது நான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சுவாமிக்கு அன்னபூரணி அலங்காரம் பண்ணுறதுக்காக குக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பினோம். ஸோ சுஜியும் நானும் மட்டும்தான் வீட்டில் இருந்தோம். ஸோ நான் வந்து சாதம் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு கிளம்பினோம். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ சுவாமிக்கு அம்மனுக்கு அலங்காரம் பார்த்தீங்கன்னா சாதத்திலேயே அன்னபூரணி அனுப்பினாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ 1 வீக்காக நாங்கள் வந்து விரதம் இருந்து தங்கணம்லாம் கட்டி ஸோ ஒவ்வொரு நாளுமே நாங்கள் வந்து ஃபெஸ்டிவலில் வந்து போய் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ நாங்கள் 2 பேரும் வீட்டில் இருந்தோம். சதீஷ் அவங்க அப்பா எல்லாமே வெளியில் போயிட்டாங்க. நான் வந்து லெமன் ரைஸ் செஞ்சு ஃபுல்லாக எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த கிளிப்பிங் தான் எல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சுஜி வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. நான் வந்து குக்கர் வந்து எடுத்து வச்சுட்டேன். சுஜி வந்து இன்றைக்கி ஆஃப் சாரி வேர் பண்ணியிருந்தாங்க போகும்போது. ஸோ ஆஃப் சாரி வேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு 2 டேஸாக வந்து சாரி வேர் பண்ணியிருந்தாங்க. கோவிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து தண்ணியை போட்டு வந்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முளைப்பாரி எடுத்துகிட்டு சுஜி நான் எல்லாமே தீர்த்த குடம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போயிட்டோம். சுஜி வந்து கிளிப்பிங் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரா. ஸோ நான் வந்து இல்லை நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஷூட் பண்ணேன் இந்த கிளிப்பிங். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. சுஜிக்கு வந்து நான் வந்து நியூ சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. நானும் வந்து சாரீ எடுத்துருந்தேன் ஃபெஸ்டிவலுக்காக. ஸோ இது வந்து கல்யாணி காட்டன் சாரி வந்து வேர் பண்ணியிருக்கா இந்த கலரு. நான் வந்து மெரூன் கலரில் வேர் பண்ணியிருந்தேன். கிளிப்பிங் எடுக்க முடியல. Thank you.
நாங்கள் ரெடி ஆகிட்டு கிளம்புனோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் தேங்காய் பழம் எல்லாமே வந்து சுவாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஃபைனல் டே இது. நெக்ஸ்ட் வந்து ஒரு 24 நாள் வந்து பார்த்திங்கன்னா மண்டல பூஜை இருக்குது, கும்பாபிஷேகம் மண்டல பூஜை. ஸோ நாங்கள் வந்து இப்போது ரெடி ஆகிட்டு சுஜினாலும் அந்த சுவாமி ஊர்வலத்துக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் விளாக், கோவில் விளாக், அதுக்கப்புறம் வீட்டில் விளாக்கு, டிப்ஸு, ஆர்கனைசேஷன், ஷாப் வீடியோஸ், இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்தர்கள் கவனமா இருக்கணும், பண்ணி வைக்காங்க முன்னுக்கு மொட்டி அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காதிங்க. அந்த கவனத்துல தான் நீங்க உங்களது தகையெல்லாம் வந்து மிஸ் ஆயிடும். ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க, யாராவது பொண்ணா தள்ளிட்டு போற மாதிரியா தொந்தரவு பண்ற மாதிரி இருந்தா உடனே போலீஸ் ரிப்போர்ட். அம்பா தண்ணி ஆப்பிட்டு, அம்பா தண்ணி ஆப்பிட்டு போதும் போதும், அம்பா தண்ணி ஆப்பிடுங்க. வாங்க அங்க அம்பா தண்ணி நிறுத்து, போது நிறுத்து. உங்களுடைய தண்ணீர் வந்து எல்லாத்துக்கும் மோட்டர் நிறுத்து போதும், மோட்டர் நிறுத்து போதும். விநாயகர் சன்னதிக்கு உண்டான மோட்டர் போட்டு விடுற, விநாயகர் சன்னதிக்கு உண்டான மட்டும் போட்டு விடு, அம்பா சன்னதிக்கு வேண்டாம், விநாயகர் சன்னதிக்கு உண்டான மோட்டர் மேல தீர்த்த தெளிக்கிறதுக்கு போட்டு விடுங்க. காவல்துறை அறிவிப்பு, கவனமா இருங்க பொதுமக்கள், பக்தர்களுடைய கவனமா இருங்க, தங்களுடைய உடைமைகளை கவனமா பாத்துக்கோங்க. ஓம் சக்தி சகலவாதி மோட்டர் போடு,
ஸ்ப்ரே போடுங்க பா, ஸ்ப்ரே போடுங்க. ஓ தீர்த்தம் தெளிக்கலாம், ஸ்ப்ரே போடு பா. ஆதித்தம் சுகந்தம் மனோகரம் ஆச்சாரியம் நடைபெறும். பக்தர்கள் கவனமாக இருக்கலாம். அஞ்சிடும்